யூனிக் ரிவார்ட்ஸ் அப்படின்னு ஸோ அந்த வீடியோ பார்க்காதவங்க இதை ஃபஸ்ட்டு இருந்தே பார்த்துட்டிங்க அப்படின்னா ஈஸியாக நீங்கள் வந்து ஏர்ன் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ இந்த ஆப்பில் வந்து ஆல்ரெடி ஃபஸ்ட்டே பேமெண்ட் கொடுத்துட்டேன் அதை சென்டும் பண்ணிட்டாங்க பட் நான் கொஞ்சம் வியூ பண்ணாமல் விட்டுட்டேன் ஸோ இப்போ தான் நியர்பையாக பார்த்தேன் பேமெண்ட் சென்ட் பண்ணியிருந்தாங்க ஸோ அதனால் வீடியோவே போட்டுக்கலாம் அப்படின்னு வாட்ஸ்அப்லேயும் டெலாகிராமிலையும் ஆல்ரெடி போஸ்ட் வந்து பண்ணிவிட்டேன் ஸோ அதை பார்க்காதவங்க நான் மறக்காமல் க்ளிக் பண்ணி ஜாயின் பண்ணிடுங்க ஸோ இந்த ஆப் ஓப்பன் பண்ண ஃபஸ்ட்டு உங்களுக்கு வந்து ஒரு அக்கௌண்ட் வந்து க்ரியேட் பண்ண சொல்லுவாங்க அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிட்டு உள்ளே வந்துடுங்க வந்த பிறகு இதில் கீழே வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஃப்ரெஷ் ஆஃபர்ஸ் இயர்ன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் இதில் இருக்கிறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஆப்பு கேமு சர்வேபர் இது எல்லாமே கீழே உங்களுக்கு வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க ஸோ அதை ஒன்றே நீங்கள் கிளிக் பண்ணி அதில் கொடுத்துருக்க டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் படி அட்டன் பண்ணிங்க அப்படின்னா அமௌண்ட்ஸ் வந்து கிரெடிட் ஆகும் ஸோ இந்த ஆப்கான டெலகிராம் சேனல் லிங்க்கு இதிலேயே வந்து அட்டாச்மெண்ட் பண்ணியிருப்பாங்க ஆல்ரெடி நான் அந்த வீடியோ போடும்போது இதில் வந்து இந்த பேமெண்ட் ப்ரூஃப் தான் காமிச்சிருந்தோம் நமக்கு வேலெட்டில் சென்ட் பண்ணால் பேமெண்ட் ப்ரூஃப் நம்ம காமிச்சிருக்க மாட்டோம் இருந்தாலும் இன்னொரு டைம் கூட இந்த பேமெண்ட் ப்ரூஃப் காமிச்சிட்டு நம்ம அதுக்கப்புறம் மூவ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ இது எல்லாமே பேமெண்ட் ப்ரூஃப்ஸ் அடுத்து நம்ம இந்த ஆப்பில் வேறு என்னென்ன ஏர்னிங் மெத்தட் இருக்குதுன்னு வந்து பார்க்கலாம் அடுத்துதான் மேலே ரைட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஐ காயின்ஸ் வந்து எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க அதுக்கு லெஃப்ட் சைட்லேயே ஸ்பின் ஆப்ஷன் வந்து இருக்கும் ஸோ ஸ்பின்னு அதுக்கு பக்கத்தில் கேமிங் ஆப்ஷன் கிரிக்கெட் ஃபேன்ட்டசி ஸோ இந்த மூணுமே வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட லிமிட்டட் தான் ஸோ கிரிக்கெட் ஃபேண்டஸி வந்து நீங்கள் இன்ட்ரெஸ்ட் இருக்குது என்னால் டீம் வந்து பில்ட் பண்ண முடியும் அப்படின்னா மட்டும் ட்ரை பண்ணுங்கள் மற்றபடி ஸ்பின் ஆப்ஷன் மூலிமா நீங்கள் வந்து ஏர்னிங்ஸ் வந்து பண்ணலாம் அடுத்ததாக வந்து ரெஃபர் ஏர்ன் ஆப்ஷன் இருக்கும் அதை வந்து கிளிக் பண்ணுங்கள் ஸோ இந்த ரெஃபர் டேர்ன் ஆப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரெஃபருக்கு உங்களுக்கு முப்பது பாயிண்ட்ஸ் வந்து கிடைக்கும் ஆ ஓகேங்களா ஸோ முப்பது பாயிண்ட்ஸ் கீழே உங்களுடைய ரெஃபரல் கோடு எவ்வளோ பேத்த ரெஃபர் பண்ணிக்கிங்க ஸோ அதுக்கான டீட்டெயில் எல்லாமே இருக்கும் ஸோ இதில் எப்படி வித்ரா பண்ணுற மெத்தட்ஸ்லாம் என்னென்ன அதை ஃபஸ்ட்டு பார்த்துடலாம் ஸோ அவ்வளோ மேக்ஸிமம் ஏர்னிங் மெத்தடெலாம் நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அடுத்ததான் வித்ரா பண்ணுறது என்னென்ன மெத்தட்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம் உங்களுடைய ரைட் சைட் காயின்ஸ் டேப் வந்து க்ளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணோன்னே இதில் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ பாயிண்ட்ஸ் வந்து இருக்குது எப்படி வித்ரா பண்ணுறீங்க அந்த அதுக்கான டீட்டெயில்லாம் வந்து கேட்டிருப்பாங்க நம்ம டேரக்டாக அவுட் டு வித்ரா வந்து க்ளிக் பண்ணிடலாம் ஸோ ஆல்ரெடி இந்த ஆப்பில் நான் பேமெண்ட் சென்ட் பண்ணியிருந்தேன் அதாவது பேடிமில் தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா பேமெண்ட் ப்ரூஃப் எடுத்திருக்கேன் ஓகேங்களா ஸோ அதுக்கான பேமெண்ட் ப்ரூஃப் டேப் வந்து ஓப்பன் பண்ணிடலாம் அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக புரியும் ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா நான் போஸ்ட் பண்ணியிருந்தது ஸோ இதான் பேமெண்ட் ப்ரூஃப் நான் ஆல்ரெடி பார்த்தேன் டிஜி கிளிக்னு போட்டிருந்தாங்க ஸோ வேறு ஏதாவது ஆப்னு அப்படின்னு பார்க்கும்போது தான் கீழே மென்ஷன் பண்ணியிருந்தாங்க யூனிக் ரிவார்ட்ஸ்லேருந்து வந்திருக்கு அப்படின்னு ஸோ நூறுரூபா வந்து பார்த்திங்கன்னா பேடிஎம் கேஷ் வந்து சென்ட் பண்ணியிருந்தாங்க இந்த டேப்பில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மினிமம் எவ்வளோ ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னா பத்து பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறது ஒரு ரூபா அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க கீழே பேடிஎம் அப்படின்னு கொடுத்து ஆயிரம் பாயிண்ட்ஸ்க்கு நூறுரூவா நீங்கள் வந்து வித்ரா பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து கொடுத்துருப்பாங்க அது கீழே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்கோரல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயர் கொடுத்துருப்பாங்க ஐம்பது டைமண்ட்ஸ் நானூறு பாயிண்ட்ஸ் அப்படின்னு அதே மாதிரி கூகுள் பிளே கிஃப்ட் கார்டு இரநூறுபா ஒர்த்து கூகுள் பிளே கிஃப்ட் கார்டு ரெண்டாயிரம் பாயிண்ட்ஸ் தான் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க ஸோ இதில் கொடுத்துருக்க பாயிண்ட்ஸ் எல்லாமே எனக்கு ஃபர்ஸ்ட்டு பார்க்கும்போது என்னடா அதிகமான அமௌண்ட்டுக்கு கம்மியான பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா தோணுச்சு பட் அமௌண்ட் சென்ட் பண்ணதுனால எனக்கு ஓகே ட்ரஸ்டடாக மெயின்டைன் பண்ணுறாங்க அப்படின்னு தோணுது ஓகேங்களா ஸோ இது மாதிரி தொடர்ச்சியாக வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நிறையா பேமெண்ட் மெத்தட் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு இந்த டெலகிராம் சேனல் ப்ரொமோஷன் அப்படிங்கிறது இப்போ தான் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆட் பண்ணியிருக்காங்க ஸோ தான் பேடிஎம் கூகுள் பிளே கிஃப்ட் கார்ட் ஃப்ரீ ஃபயர் இந்த மூணே மூணு ஆப்ஷன் தான் இந்த ஆப்பில் வித்ரா பண்ணுறது கொடுத்துருக்காங்க ஸோ இவ்வளோ தான் நம்ம இந்த வீடியோவோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம் ஸோ இந்த வீடியோ எங்க எல்லாத்தையும் வந்து பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோவில் ஒரு ட்ரஸ்டடான ஆப் பற்றி தான் நம்ம பார்த்துருக்கோம் இதுலேயும் நிறையா ஈவெண்ட் மாதிரிலாம் நடத்துவாங்க உங்களுக்கு ஒவ்வொரு டைமும் இந்த ஆப்ல லாகின் ஆகும்போது பாப்அப் வரும் ஸோ அதில் என்ன ஆஃபர் இப்போ கரண்ட்டில் இருக்கோ அதை நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ண சொல்லி ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க ஓகேங்களா ஸோ இந்த வீடியோ என் பண்ணுறதுக்கு முன்னாடி கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்மளுடைய டெலகிராம் சேனல் லிங்க்கும் வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கும் கொடுத்துருக்கேன் க்ளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க ஏன்னா ஒவ்வொரு ஆப்கான பேமெண்ட் ப்ரூஃப்மே டக்கு டக்குனு உடனடியாக அதில் தான் அப்லோட் பண்ணுவோம் சொல்லுங்கள் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த இருக்கும் வீடு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணிடுங்க பிடிக்கணும் டிஸ்லைக் பண்ணிடுங்க இது மாதிரி புது புது அப்டேட்ஸ் உங்களுக்கு உடன் உடன் வேணும் அப்படின்னா விவாஸ் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க பெல்லைக்கானே ப்ரெஸ் பண்ணிடுங்க வணக்கம் வாழ்க தமிழ்